Hi all, welcome to Vijayamala Chakravarti channel. So, iniki Thursday, so morning 5:30 aayiduthu, iniki late ah da konja elunditen. Iniki baba poojigalla vera irukku. Iniki undana lunch menu enna panna poren appadindrada en kuda senda neengalum paakalam. Vaanga. மார்னிங் எழுந்த உடனே முதல்ல தயரா டேப்லெட் எடுத்துட்டுருவேன். கொஞ்சம் நேரம் இப்படியே வேலைகள்லாம் சிலதெல்லாம் பண்ணிட்டு வந்து எனக்கும் அப்பாவுக்கும் காஃபி ஃபஸ்ட்டு கலந்துருவேன். வெளியில் ரொம்ப ஆடி மாதத்தில் அம்மி நகரும்னுவாங்க. அப்பார்ட்மெண்ட்டே நகர்ந்து பக்கத்து தெருக்கு போயிடும் போல் இருக்குது. சான்ஸே இல்லை, காற்றெல்லாம் அப்படியே அடிக்கிற வேகத்துக்கு கண்ணாடியெல்லாம் அதிருது பயங்கரமாக. எப்படியாவது உடஞ்சிருமோன்ற மாதிரி இருக்குது டென்ஷனில். ஸோ காஃபியை ரெடி பண்ணிட்டுருக்கேன். முதல்ல காஃபி அடிக்ஷன், அது இல்லைன்னா இன்றைக்கி டே நமக்கு ஓடாது. ஃபஸ்ட்டு காஃபி எடுத்துட்டுலாம். இன்றைக்கி வீட்டு வேலையோடு சேர்ந்து வெளி வேலையும் ஜாஸ்தி இருக்குது. என் பொண்ணுக்கு சில ப்ரிப்ரேஷன் ஒர்க்குக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுறதோட ப்ரிப்ரேஷன் ஒர்க்குக்கு சில இது டாக்குமெண்டேஷன் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதுக்கு நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது, இல்லைன்னா ஹீ வில் கோ வித் ஹர். ஸோ இன்றைக்கி அவருக்கு ஆஃபீஸ் போகணும் அப்படின்றதுனால ஐ ஹவ் டு கோ வித் ஹர். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டு வேலையோடு முடிஞ்ச மட்டும் இன்றைக்கி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கிரேட்டாக சமையல் இருக்காது. பசிக்கு ஒரு சாப்பாடை எதையாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டு நான் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ ஈவினிங் முடிஞ்சால் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஏதாவது ஒரு சைட் டிஷ் பண்ணணும். இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா தான். உப்புமா நம்ம கொடுத்துடலாம் அப்பாவுக்கு. அப்பா இந்தாப்பா உன்னோட பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா? இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒரு கடலை போட்டு வேர்க்கடலை பீனட் போட்டு ஒரு குழம்பு பண்ணுவேன். இந்த குழம்பு வந்து என் பொண்ணோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். அவள் சொல்லுவாள், அம்மா வாரத்தில் எல்லா நாளும் இதே போட்டால் கூட நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. அவளுடைய ரொம்ப ஃபேவரெட். இதில் வேறு எதுவுமே நான் வெங்காயம் பூண்டு அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்கவே மாட்டேன். கடுகு வெந்தியெல்லாம் தாளித்து இதை நல்லா வறுக்க விட்டுட்டு குழம்பு பொடி போட்டு புளி கரைச்சி விட்டு ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் இது வத்த குழம்பு. இதுக்கு நான் வந்து எண்ணெய் சுட்டுடுத்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு கொஞ்சம் பொரியணும். கடுகு பொரிய ஆரம்பிச்சுடுத்து இதில் நம்ம அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். இந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டத்தெல்லாம் இந்த மாதிரி மண் செட்டில் பண்ணோம் அப்படின்னாக்கா அதோடய வாசனையே பயங்கர கலக்கலாக இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி சாதம் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னென்னு தெரில, ஃபுல்லுமே பொங்கி வழிஞ்சி ஒரே அமக்கலமாக போயிட்டு தின்னு. இப்போ வந்து நம்ம ஒரு முக்கால் கப்பு, இந்த சைஸ் கப்பாலாம் முக்கால் கப்பு கடலை வேர்க்கடலை எடுத்துட்டுருக்கேன். இது நல்லாவே வறுத்துக்கணும். இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வறுத்ததுக்கப்புறமா திருப்பி காமிக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா படபடான்னு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது கடலை வேர்க்கடலை வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகிற மாதிரி ஆகும். பயங்கர அப்படியே நம்ம இதெல்லாம் புளிக்காய்ச்சலுக்கெல்லாம் வறுத்து கொட்டுற மாதிரி செவந்துக்கெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் வறுத்துட்டா போகிறோம். இதில் நம்ம வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா கரகரான்னு பொரிஞ்சிடட்டும். இப்போ பெருங்காயம், நல்லா 2 heaps ஸ்பூன் ஆஃப் குழம்பு பொடி, நல்லா இப்படி கும்பாச்சியாக 2 spoon குழம்பு பொடி போடணும். இதெல்லாம் நான் வீட்லேயே அரைக்கிறது தான், அதனால் நல்ல அது நம்ம வீட்டுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நல்ல மணமாகவும் அட் த சேம் டைம் காரம் வந்து நம்மளுடைய தேவைக்கு தகுந்தாப்பில் இருக்கும். இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம், ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ ரொம்ப பெருசாக இருந்தாக்க.
இப்போ பாருங்கள் அழகான கலர் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து இது புளி ஜலத்தை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். திருப்பியும் பெருசு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு கொஞ்சம் கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதோட நம்ம புளியை ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட வேண்டியதான். இப்போ இதை நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம் இப்போ இருக்குன்ட்டுன்னு. ஸோ நீ பார்த்தீங்களா, வேர்க்கடலை நல்லா வெந்துடும் அதுக்குள்ளே. அதுக்கப்புறமா இது கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா இந்த கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் ஆட் பண்ணுறதோட பர்பஸே வந்து இந்த ரொம்ப புளி குழம்புன்றதுனால ஸ்ட்ராங்கான புளிப்பு, அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று, இந்த மாதிரி வதக்குழம்புலலாம் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா லிட்ரலாக அது தேன் கதளி வாழைப்பழம் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு அமேசிங் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி செஞ்சுட்டு இதை நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா மோர் சாதம், தாளித்த மோர் சாதத்தையும் இதையும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சாப்பிட்றத விட டபுள் குவான்டிட்டி சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு பயங்கர எம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன வெயில் அடித்தா கூட ஜென்ரலாக இது கெட்டு போகாது. புளியில் பண்ணுறது, பெருங்காயம், உப்பு எல்லாம் நம்ம போடுறதுனால இது வந்து அப்படியே ஒரு தயிர் சாதம், ஒரு டப்பாவில் சாதத்தை கட்டிட்டு இந்த குழம்பை நல்லா கெட்டியாக, இது ஆக்சுவலாக இன்னும் நல்லா பேஸ்ட் மாதிரி நமக்கு கெட்டியாக வேணும்னா இதில் கொஞ்சம் அரிசி மாவு கரைச்சி விட்டுட்டிங்கன்னா கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பாத்திரத்துலேயும் கலந்து தயிர் சாதத்தை தாளித்து எடுத்துன்ட்டு ட்ராவலில் போகிறச்ச நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வியாழக்கிழமை பூஜைகள்லாம் முடிஞ்சாச்சு. இனி வியாழக்கிழமைக்கு உண்டான லஞ்ச் மெனு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாகிடுது இன்றைக்கி. காரணம் என்னென்னா, இது வேர்க்கடலை போட்டு ஒரு வத்தக்குழம்பு பண்ணிவிட்டு சுட்ட அப்பளமும் சாதமும் ரெடி பண்ணியிருக்கேன். காய் எனக்கு பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு இன்றைக்கி 11 o'clock ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, நான் அவசரமாக கிளம்பிகிட்டே இருக்கேன். ஸோ வந்து ஒரு காய் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி என்னுடைய குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நான் இப்போ சாப்பிட்டு உங்களுக்காக சொல்கிறேன். அமேசிங், எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட் வராது. ப்ளீஸ் எனக்காக ஒரு தடவை எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை பை ஆல்.